வணக்கம். மண்டேலா அந்த படத்தை வந்து இன்றைக்கி தான் விஜிடிவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த படத்தை வந்து காலையிலே பார்த்துட்டோம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோம். அதனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறோம். தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? மண்டேலா இந்த படம் வந்து ஆக்சுவலாக தேட்டரில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் இந்த படம் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ இருக்க சமயத்தில் கண்டிப்பாக டவுட் தான். அதே டேரெக்டாக டிவியில் ப்ரீமியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட எல்லாருமே போய் சேர்ந்துடும் இந்த படம். அதுக்காக தான் டேரெக்டாக டிவிலே ப்ரீமியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு நாளில் எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் முன்னாடியே ப்ரீமியர் பண்ணோம் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக 4ஆம் தேதி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ரெண்டு நாளில் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த தரப்பு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஏன் அப்படின்னா, ஒரு ஓட்டோட மதிப்பு என்னன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். ஸோ அதை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். மண்டேலா இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரெண்டு ஊர் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஊருக்கும் ஒரு எலெக்ஷன் வருது. அதுக்கு முன்னாடி ஓட்டு கணக்கெடுப்பு அப்படி எடுத்து பார்க்கும்போது ரெண்டு ஊரோட ஓட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்தால் எப்படி ஜெயிச்சதுன்னு அறிவிப்பாங்க, ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் தானே ஜெயிச்சதுக்குன்னு அறிவிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த ஒரு ஓட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு. ஸோ அவரோட ஓட்டு வாங்கிறதுக்கு இந்த ரெண்டு ஊரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ஓட்டை வச்சு யோகி பாபு என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. எவ்வளோ நேரம் கண்டிப்பாக நம்ம இந்த படத்தில் வந்து யோகி பாபா சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அவரோட நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், காமெடி படம் பார்த்துருக்கோம். ஸோ அவர் நடிக்கிறது எல்லாமே காமெடியாக இருக்கும். ஸோ அது ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த படத்தில் யோகி பாபா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்து எல்லாருமே சொல்லுவீங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, யோகி பாபாவோட ஆக்டிங் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது சிரிப்பு சிரிச்சிட்டு மட்டுமே ஒருத்தருக்கு நடிக்க தெரியும்னு இல்லை, அவனுக்கு சிரிசாகவும் நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்னதான் படக்கதை தரமாக இருந்தாலும் அப்பப்போ படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஒரு தோணலும் இருக்க தான் செய்யும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடக்கு முன்னாடி ஒருத்தருப்பா இந்த படத்தை பார்த்துட்டு போங்க. ஏன் அப்படின்னா, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள். அண்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ புரியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்டா இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு போடுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப். ஏங்க, தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா?